are watching BitBNS News. அனைவருக்கும் வணக்கம் அண்ட் விஷ் வெரி ஹாப்பி ஃப்ரைடே. இன்னைக்கு தேதி December 9. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது BitBNS தமிழ். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம குயிக் ஹெட்லைன்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். PayPal அவங்களோட கிரிப்டோ சர்வீஸை லக்சம்பர்கில் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் கிரைமில் டிஃபையோட இம்பாக்ட்டுக்காக US ரெகுலேட்டர்ஸ் எதிர்பார்த்துட்ருக்காங்க. கோ ப்ளஸ் செக்யூரிட்டி ஃபண்டிங் ரவுண்டில் பினான்ஸ் லப்ஸ் லீடிங்கில் இருக்காங்க. கிம் கதர்ஷியன் அண்ட் மேவெதர் மேலே இருக்கக்கூடிய லாஸ்ட் சூட் வந்து டிஸ்மிஸ் ஆகிருக்கு. ஸ்பெயின் சென்ட்ரல் பேங்க்லேருந்து ஹோல்சேல் CBDCயை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. நைஜீரியாவில் நியூ கேஷ் வித்ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கசகஸ்தானில் கிரிப்டோ மைனஸ்க்காக புது பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ANKR எக்ஸ்சேஞ்சிலேருந்து பேட் டெப்ட்டுக்காக $15 million அலோகேட் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரலைஸ்டு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சான பைபிட் இப்போ வந்து ApeX Proவை இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. PUNX மியூசிக் ப்ராஜெக்டை Steve Aoki அண்ட் 3LAU வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. டெலகிராம் இப்போ நோ சிம் அக்கௌண்ட்ஸ் அலோவ் பண்ண பிளான் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஹெட்லைன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இப்போ நம்ம நியூஸ் பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி ஃபஸ்ட் அப்டேட்டை வந்து PayPal கிட்ட இருந்தால் வரக்கூடிய நாளில் PayPal அவங்க சர்வீசஸை வந்து லக்சம்பர்கில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா வந்து லாஸ்ட் வெட்னஸ்டே சொல்லியிருக்காங்க. PayPalோட யூரோப்பியன் யூனியன் ஹெட் குவார்ட்டர்ஸை வந்து லக்சம்பர்கில் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. அந்த பிளாக்கில் இருக்க 26 கண்ட்ரீஸ்க்கு லக்சம்பர்க் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கேட்வேவாக சர்வ் பண்ணணும்னு PayPal வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து US இருந்தால் ஃபினான்ஷியல் கிரைமில் டீசென்ட்ரலைஸ் ஃபினான்ஸோட இம்பாக்ட் பற்றி பேங்கிங் இண்டஸ்ட்ரி கிட்டத்தட்ட தி யூனியன் ஸ்டேட்ஸ் ஃபினான்ஷியல் ரெகுலேட்டர் ஃபீட்பேக்கை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபினான்ஷியல் க்ரைம் என்ஃபோர்ஸ்மெண்ட் நெட்வொர்க்லேருந்து டிஃபையை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்குறதாகவும் சொல்கிறாங்க. அண்ட் டிஜிட்டல் அசட் எக்கோசிஸ்டம் அண்ட் டிஜிட்டல் கரன்சி தான் வந்து அந்த ஏஜென்சிக்கு கீ ப்ரியாரிட்டி ஏரியாவாக இருக்கும்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து Binance Labs கிட்ட இருந்தால் Binance Labs தான் வந்து பினான்ஸோட ஆக்சிலரேட்டர் அண்ட் வெஞ்சர் கேபிட்டல் டிவிஷனாக இருக்காங்க. Binance Labsலேருந்து லாஸ்ட் Thursday Go Plus Security ப்ரைவேட் ரவுண்ட் 2 வந்து லீட் பண்ணாங்க. Go Plus வந்து ஒரு Web3 செக்யூரிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைடர் அண்ட் இந்த ப்ரைவேட் ரவுண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ வந்து இன்னும் பினான்ஸ்லேருந்து இன்னும் டிஸ்க்ளோஸ் பண்ணல. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து கலிஃபோர்னியாவில் இருந்தால் Ethereum-Axஐ ப்ரமோட் பண்ண செலிபிரிட்டிஸ் மேலே வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. Emax டோக்கன்ஸ் பை பண்ண இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து லாஸ் ஃபேஸ் பண்ணதாக சொல்கிறாங்க. ஃப்ளாய்ட் மேவெதர், கிம் கதர்ஷியன் அண்ட் Ethereum-Ax ஃபவுண்டர்ஸ் தான் வந்து கலிஃபோர்னியா கிளாஸ் ஆக்ஷன் லாசூட்டோட டார்கெட்டாக இருக்காங்க. ரீசெண்டாக ஃபெடரல் ஜட்ஜ் வந்து இவங்க மேலே இருக்கக்கூடிய லாசூட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. கிம் கதர்ஷியன் வந்து அக்டோபர் மந்தில் இந்த ப்ரொமோஷனுக்காக SECயை செட்டில் பண்ண $1 million வந்து பே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஜட்ஜ் இந்த கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்கதாகவும் தெரியுது. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து ஸ்பெயினில் இருந்தால் ஸ்பெயின் சென்ட்ரல் பேங்க்லேருந்து ஹோல்சேல் சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சியை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லோக்கல் ஃபினான்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூஷன் கிட்ட இருந்து ஸ்பெயின் சென்ட்ரல் பேங்க் கொலாபரேஷன் ப்ரொபோசல்ஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து நைஜீரியாவில் இருந்தால் தி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் நைஜீரியா CBNலேருந்து புது கேஷ் வித்ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன் பற்றி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இண்டிவிஜுவல்ஸ்னால் வந்து 1 வீக்கு $222 வந்து லிமிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் கார்பரேட்னால் 1 வீக்கில் வந்து $1,111 வந்து வித்ட்ரா பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியூ லிமிட்ஸ் வந்து CBNோட கேஷ்லெஸ் பாலிசிக்கு இல்லைனாக இருக்கதா வந்து நைஜீரியன் கவர்மெண்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜனவரி 2023 இந்த புது பாலிசி வந்து எஃபெக்டிவாக இருக்கும்னு நைஜீரியன் சென்ட்ரல் பேங்க்லேருந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து கசகஸ்தானில் இருந்தால் கசகஸ்தானில் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ண மார்க்கெட்டில் வந்து எக்ஸஸாக இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி மட்டும்தான் வந்து மைனஸ் பை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. லா மேக்கர்ஸ் வந்து நியூ லெஜிஸ்லேஷன் அப்ரூவ் பண்ணதும் இந்த டிசிஷன் வந்திருக்கதாகவும் தெரியுது. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து ANKR எக்ஸ்சேஞ்ச் கிட்ட இருந்தால் பிளாக் செயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளாட்ஃபார்மான ANKR வந்து $15 million வந்து பேட் டெப்ட்டுக்காக அலோகேட் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நியூஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு BitBNS.